ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் ஹெல்த்தியான பசலை கீரை தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிடக்கூடிய இந்த ரெசிபி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ரெசிபி. அந்த அளவுக்கு 100% ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பசலைக்கீரையை 4 அல்லது 5 முறை தண்ணி சேர்த்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணின பிறகு பெரிய காம்பு பகுதியை கிள்ளி எடுத்துட்டு இலைகளை மட்டும் எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு கொதித்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பசலைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனடியாக இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி உடனடியாக ஃபில்டர் பண்ணிக்கிறதுனால கீரையோட சத்து தண்ணியில் இறங்காமல் இருக்கும். இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். கீரை ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆன பிறகு நறுக்கின பாதி பெரிய வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த தொக்கு கண்டிப்பாக நெய்யில் தான் வதக்கணும். ஏன் அப்படின்னா, பசலைக்கீரையில் இருக்க இந்த கொழக்கொழப்பு தன்மை நெய்யில் வதக்கும் பொழுது தான் சரியாகும். இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கின பிறகு இது கூட நறுக்கின ஒரு குட்டி தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை கீறி விட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 10 பல் பூண்டை நசுக்கி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க பசலைக்கீரையை சேர்த்துக்கலாம். நெய்யில் வதக்கி விட்டுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் இது கூட பசலைக்கீரையும் சேர்ந்து நல்லா குக் ஆகணும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கலர்லேருந்து இந்த கலருக்கு கொஞ்சம் இது மாதிரி டார்க்காக மாறின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்தியான டேஸ்டியான பசலைக்கீரை தொக்கு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.